சுவாமி விவேகானந்தரின் அருளுரை. இறைவனின் மீதுள்ள அபாரமான அன்பே பக்தி. இந்த அன்பே மரணமில்லா பெருநிலை. இந்த நிலையை அடைந்தவன் முழு திருப்தி அடைகிறான். எத்தகைய இழப்பு நேரிட்டாலும் அவன் வருந்துவதில்லை, ஒருபோதும் பொறாமை கொள்வதும் இல்லை. இத்தகைய அன்பை பெற்றவன் பித்தனாகிறான். இந்த உலகம் ஒரு பைத்தியக்கார விடுதி. எல்லா மனிதர்களும் பைத்தியங்களே. சிலருக்கு பணத்தின் மீது, சிலருக்கு பெண்கள் மீது, சிலருக்கு பெயரிலும் புகழிலும், மிக சிலருக்கு கடவுள் மீது. இதில் நான் கடவுள் மீது பைத்தியமாக இருக்க விரும்புகிறேன். தொட்டதையெல்லாம் பொன்னாக்கும் பரிசமணி போன்றவர் இறைவன். அது தொடுகின்ற பொருளின் வடிவம் மாறாது, அதன் இயல்பு மாறிவிடும். அதுபோல் இறைவன் தொட்ட பின்னரும் நமது மனித வடிவம் அப்படியே இருக்கும். ஆனால் தீமையோ பாவமோ செய்யும் எண்ணம் நமக்கு இருக்காது என்று என் குருதேவர் கூறுவதுண்டு. இறைவனை எண்ணி சிலர் பாடுவர், சிலர் ஆடுவர், சிலர் சிரிப்பார்கள், சிலர் அழுவார்கள், சிலர் அரிய விஷயங்களை விவரிப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பேசுவது இறைவனை பற்றியதாகவே இருக்கும். தீர்க்கதரிசிகள் போதிக்கிறார்கள். ஆனால் இயேசு, புத்தர், ராமகிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களால் ஆன்மீகத்தை வழங்க முடியும். அவர்களின் ஒரு பார்வை, ஒரு ஸ்பரிசம் போதும். இதுவே பரிசுத்த ஆவியின் ஆற்றல். அதாவது கையை வைத்து ஆசீர்வதித்தல். குரு உண்மையிலேயே இந்த ஆற்றலை சீடர்களுக்கு கொடுக்கிறார். இந்த ஆற்றல் பரம்பரையாக ஒரு சங்கிலி போல் தொடர்ந்து வருகிறது. இதுவே உண்மை ஞானஸ்தானம். காலங்காலமாக இது வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆசைகளை நிறைவேற்றவும் பக்தியை பயன்படுத்தக்கூடாது. ஏனெனில் ஆசைகள் அனைத்திற்கும் தடையாக இருப்பது அது. பக்தியின் அடையாளங்களை குறித்து நாரதர் பின்வருமாறு கூறுகிறார். எல்லா எண்ணங்களும், எல்லா பேச்சுகளும், எல்லா செயல்களும் இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படுவதே இமைப்பொழுது கூட அவனை மறந்திருப்பது பெரும் துன்பத்தை கொடுக்கின்ற நிலையே பக்தியின் ஆரம்பம். இதுதான் மிக உயர்ந்த பக்தி. மனித அன்பு எப்போதும் பிரதிபலனை எதிர்பார்க்கிறது. பக்தியில் அதற்கு இடமில்லை. சாஸ்திர மற்றும் சமுதாய சம்பிரதாயங்களை கடந்து சென்றவனே சன்னியாசி. எப்போது நாம் நமது முழு மனத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோமோ, எப்போது இறைவனை மட்டுமே புகலிடமாக கொள்கிறோமோ, அப்போது அந்த பக்தியை பெறுகின்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது பொருள். சாஸ்திரங்களின் துணையின்றி செயல்படுவதற்கான வலிமை பெறும் வரை அதற்கு கீழ்ப்படியுங்கள். பிறகு அவற்றை கடந்து செல்லுங்கள். சாஸ்திரங்கள் அறுதி முடிவானவை அல்ல. சுய அனுபவமே ஆன்மீக உண்மைகளுக்கான ஒரே நிரூபணம். ஒவ்வொருவரும் தனக்குத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டும். நான் கண்டுள்ளேன் ஆனால் உங்களால் காண முடியாது என்று கூறும் எந்த குருவையும் நம்பாதே. உன்னாலும் காண முடியும் என்று சொல்பவரை மட்டுமே நம்பு. எல்லா காலங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா சாஸ்திரங்களிலும் கூறப்பட்டுள்ள உண்மைகளும் வேதங்களே. இந்த உண்மைகள் காணப்பட வேண்டியவை. யாரும் அவற்றை கண்டுபிடிக்க முடியும். பக்தி என்னும் சூரியன் உதயமாக தொடங்கும் போது நமது செயல்கள் அனைத்தையுமே இறைவனிடம் அர்ப்பணித்துவிட விரும்புகிறோம். ஒரு கணம் கூட இறைவனை மறக்க நேர்ந்தால் அது நமக்கு அளவில்லாத வேதனையை தருகிறது. இறைவனிடம் நீ கொள்ளும் அன்பிற்கு தடையாக எதுவும் குறுக்கிடாமல் இருக்கட்டும். அவனிடம் அன்புகொள், அன்புகொள், அன்புகொள். உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். பக்தி மூன்று வகைப்படும். முதல் வகை உரிமையோடு கேட்கும், ஆனால் பதிலுக்கு எதுவும் கொடுக்காது. இரண்டாவது வகை பண்டமாற்று முறையிலானது. மூன்றாவது வகை பிரதியாக எதையும் எதிர்பாராமல் கொடுக்கும் இயல்புடையது. விட்டில் பூச்சி விளக்கிடம் கொள்ளும் நேசம் போன்றது இது. கர்மம், யோகம், ஞானம் ஆகியவற்றை விட பக்தி சிறந்தது. செயல் என்பது செய்பவனின் படிப்பினைக்காக மட்டுமே. அது பிறருக்கு எந்த நன்மையும் செய்யாது. நமது பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ள வேண்டும். வழிகளை மட்டுமே தீர்க்கதரிசிகள் காட்டுவார்கள். எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். இயேசுவிடம் உன் பாரத்தை ஒப்படைக்கும் போது நீ அவரை நினைத்தேயாக வேண்டும். எனவே அவரைப் போல் ஆகிறாய்.
அவரை நேசிக்கிறாய். மிக உயர்ந்த பக்தியும் மிக உயர்ந்த ஞானமும் ஒன்றே. கடவுளை பற்றி வெறுமனே கொள்கைகளை அளந்து கொண்டிருப்பதில் பயனில்லை. அவரிடம் பக்தி கொண்டு சாதனைகள் செய்ய வேண்டும். உலகத்தையும் உலக விவகாரங்களையும் விட்டொழி. குறிப்பாக இளம் செடியான நீ அதை செய்தேயாக வேண்டும். இரவும் பகலும் இறைவனை நினை. கூடிய வரை வேறு எதையும் எண்ணாதே. அன்றாட தேவைகளுக்கு உரிய எண்ணங்களை இறைவனின் மூலமாகவே எண்ணலாம். அவனை நினைத்து உறங்கு. அவனையே அனைத்திலும் காண். பிறரிடம் அவனை பற்றி பேசு. இது மிகவும் நன்மை பயக்கும். இறைவனின் அருளையும் அவனுடைய மேலான அடியார்களின் அருளையும் பெறு. இறைவனை அடைய இவை இரண்டு முக்கிய வழிகளாகும். அடியார்களின் தொடர்பு அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. 5 நிமிடங்கள் அவர்களின் தொடர்பு போதும். அது ஒரு வாழ்க்கையையே மாற்றிவிடும். அவர்களின் தொடர்பு வேண்டும் என்னும் விருப்பம் உனக்கு உண்மையாகவே இருக்குமானால் அவர்களே உன்னை நாடி வருவார்கள். பக்தர்கள் இருப்பது அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறது. இறைவனுடைய குழந்தைகளின் பெருமை இத்தகையது. அவர்கள் இறைவனை, அவர்களின் சொற்கள் வேதங்களே. அவர்கள் தங்கிய இடம் ஆன்மீக உணர்வுகளால் நிரம்புகிறது. அங்கு செல்பவர்கள் அந்த உணர்வை பெறுகிறார்கள். தாங்களும் புனிதர்களாவதற்கு தூண்டப்படுகிறார்கள். ஜாதி, கல்வி, அழகு, குலம், செல்வம், தொழில் போன்ற வேற்றுமை எண்ணங்கள் இத்தகைய பக்தர்களிடம் இல்லை. ஏனெனில் எல்லாம் இறைவனுடையவை. தீயோரின் தொடர்பை தவிர்த்துவிடு. குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இதில் மிகவும் கவனம் தேவை. உலகியல் மனிதர்களின் தொடர்பையும் தவிர. அது உன் மனத்தை திசை திருப்பும். நான் எனது என்பவற்றை விட்டுவிடு. உலகில் தனக்கென்று எதுவும் இல்லாதவனை நாடி இறைவன் வருகிறான். உலக பந்தபாசங்களை வெட்டி ஏறி சோம்பலை உதறி தள்ளு. உனக்கு என்ன நேருமோ என்ற கவலைகளை எல்லாம் கடந்து செல். உனது செயல்களின் விளைவுகளை அறிந்து கொள்வதற்காக திரும்பி பார்க்காதே. அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு செய்ய வேண்டியதை செய். பிறகு அதை பற்றி நினைக்காதே. மனம் முழுவதும் தொடர்ந்து இறைவனிடமே சென்று கொண்டிருக்குமானால் பணத்தையோ பெயரையோ புகழையோ தேட வேண்டிய நேரம் இருக்காது. இறைவனைத் தவிர வேறு எதையும் சிந்திக்க நேரம் இருக்காது. அப்போதுதான் நமது நெஞ்சத்தில் அன்பின் அளவற்ற அற்புத ஆனந்தம் பிறக்கும். ஆசைகள் வெறும் கண்ணாடி மணிகள் மட்டுமே. பக்தி உணர்வு ஒவ்வொரு கணமும் வளர்கின்ற இயல்புடையது. எப்போதும் புதுமையாகவே இருப்பது. அனுபவத்தின் வாயிலாக மட்டுமே இதை அறிய முடியும். எல்லாவற்றிலும் பக்தியே எளிதானது. தர்க்க நியாயங்களால் அதை நிரூபிக்க வேண்டியதில்லை. அது இயல்பானது. பக்திக்கு வேறெந்த அத்தாட்சியோ சான்றோ தேவையில்லை. ஒன்றை நமது மனத்தால் எல்லைக்கு உட்படுத்துவதே ஆராய்ச்சி. மனமாகிய வலையை வீசும்போது ஏதோ ஒன்று நமக்கு அகப்படுகிறது. உடனே அதை நிரூபித்து விட்டதாக நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த வலைக்குள் ஒருபோதும் அகப்படுபவர் அல்ல இறைவன். அன்பு பாரபட்சமற்றதாக இருக்க வேண்டும். தவறான முறையில் செலுத்தப்படுகின்ற அன்பு கூட உண்மையான அன்பின் விளைவே. உண்மையான ஆனந்தத்திலிருந்து தோன்றியதே. அன்பு என்கின்ற ஆற்றல் ஒன்றே. அதை நமது நோக்கத்திற்கு ஏற்ப நாம் பயன்படுத்துகிறோம். அமைதியும் ஆனந்தமும் அதன் இயல்பு. கொலை பாதகன் கூட தன் குழந்தையை முத்தமிடும் போது அன்பை தவிர அனைத்தையும் ஒரு கணம் மறந்து விடுகிறான். எல்லா ஆணவத்தையும் எல்லா அகந்தையும் விட்டுவிடு. காமம், கோபம் இவற்றிலிருந்து வெளியே வந்துவிடு. அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்துவிடு. நான் என்பது இல்லை, எல்லாம் நீயே. பழைய மனிதன் போய்விட்டான். நீ ஒருவனே எஞ்சி நிற்கிறாய். நீயே நான். யாரையும் குறை கூறாதே. தீமை வரும்போது இறைவன் உன்னுடன் விளையாடுகிறான் என்று மட்டற்ற மகிழ்ச்சி கொள். அன்பு காலத்தையும் இடத்தையும் கடந்தது. அது எதையும் சாராதது.